வணக்கம். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பிப்ரவரி மாதம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம சம்மரை தான் தேடி ஓடிட்டுருக்கோம். சம்மர் நம்மளை தேடி வந்துட்டுருக்கோம். வெயிலை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க போகிறோம். அதில் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்து இந்த வாட்டி நம்மளுடைய லாய்ட் ஏர் கண்டிஷனர்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி லாய்டுடைய ஏர் கண்டிஷன்ஸில் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஷோரூம்ஸ் போய் பார்த்தீங்கனாலுமே நம்மளுடைய லாய்ட் ஏர் கண்டிஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். நிறைய டிஸ்பிளே இருக்கும், எல்லாமே புது மாடல் தான். அண்ட் 2024 எந்த மாடல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு வீடியோ மூலமாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் டிசிஷனாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் எந்த ப்ராண்டை விரும்பினாலும் லாய்டை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் தி பெஸ்ட் ப்ராடக்டாக லாய்டோட ஏசிஸ் இருக்குது. ஸோ ஏன் வந்து லாய்டோட ஏசி பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்கள் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமையான விஷயங்களை வந்து நீங்கள் லாய்டு ஏர் கண்டிஷனில் கண்டிப்பாக பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி டியூரபிலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக லாய்டோட ஏர் கண்டிஷன்ஸில் பார்க்க முடியும். அண்ட் உங்கள் வீட்டுக்கு தினசரி தேவைப்படுற ஏசி மூலமாக கிடைக்க வேண்டிய ஃபீச்சர்ஸை கண்டிப்பாக நீங்கள் லாய்டில் பார்க்க முடியும். அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சாய்ஸஸ். ஏன்னா சாய்ஸே இல்லாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு மாடல் தான், ஒரே ஒரு டிசைன் தான், ஒரே ஒரு கலர் தான் அப்படின்னா யாருக்குமே வந்து அதை பெருசாக எடுத்துக்க தோணாது. பிகாஸ் நமக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதுதான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும்ல. இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து லாய்டில் ஏசி கேட்டகரியில் உள்ளதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் மாடல்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 75 மாடல் வரைக்கும் லாய்டோட ஏசியில் இந்த வருஷம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். லாய்டில் என்னென்ன சைஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.8 டன்லேருந்து அப் டு 2.2 டன் வரைக்கும் ஸ்பிட் ஏசிஸ் அவைலபிள் இருக்குது. ஈவன் விண்டோ ஏசிஸும் அவைலபிள் இருக்குது. டவர் ஏசிஸ் இருக்குது, கேசட் ஏசிஸ் இருக்குது, அண்ட் போர்ட்டபிள் ஏசிஸ் எல்லாமே லாய்டோட மாடல்ஸில் இருக்குது. அதில் ஸ்பிட் ஏசியில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இன்வெர்டர் ஏசிஸ் இருக்குது, நான் இன்வெர்டர் ஏசிஸ் இருக்குது. அண்ட் இன்வெர்டர் ஏசியில் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க போகிற மாடல் எல்லாமே 5-in-1 கன்வெர்ட்டபிள் ஏசி 3-star அவைலபிள் இருக்குது, அண்ட் 5-star அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் கன்வெர்ட்டபிள் ஏசினா என்ன, இதுதான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நம்ம ஒரு ஏசியை வாங்குறோம் பார்த்தீங்களா, பொதுவாக நம்ம வீட்டுக்கு என்ன வாங்குவோம்னா, நம்மளுடைய 10x10 ரூம் சைஸ் ஆகட்டும், இல்லை 10x12 ரூம் சைஸ் ஆகட்டும், ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் ஆகட்டும், எல்லாமே வாங்குறவங்க எல்லாமே 1.5 டன் வாங்குங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது 1.5 டன்னாக வாங்கிக்கலாம். இந்த 1.5 டன்ல நீங்கள் 5-star எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக செலவாகும். அது ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு 1.5 டன் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ரன்னிங்லேயே இருக்குன்னா, மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ கரண்ட் செலவாகணும், வெறும் 4 யூனிட் தான் செலவாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கி, ஜஸ்ட்டு 4 யூனிட். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது ஒரு நாளைக்கு ஏசி வந்து 7 யூனிட் ஆகும், 8 யூனிட் ஆகுனா லாய்டில் அது வாய்ப்பே கிடையாது. லாய்டை பொறுத்த வரைக்கும் இதில் 5-star எடுத்தீங்கன்னா வெறும் 4 யூனிட் தான் ஆகும், 8 மணி நேரம் இருக்குது. அதுவும் 1.5 டன்னாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா. ஆனால் இந்த கன்வெர்ட்டபிளை பற்றி பேசிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கன்வெர்ட்டபிள் ஏசி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 1.5 டன் ஏசி தான் வாங்குறீங்க, ஆனால் இதை வந்து ஜஸ்ட் ஒரு 3/4 டன் ஏசி நீங்கள் மாற்றிக்கலாம். சம்மர் டைம் ஆகட்டும், இல்லை வெயில் மழை பெய்யும் போது ஆகட்டும், இல்லை பனிக்காலத்தில் ஆகட்டும். அப்போ நீங்கள் அது 3/4 டன்னாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு இன்னும் பாதி குறைய ஆரம்பிச்சோம். அதாவது நான் 8 மணி நேரத்துக்கு 4 யூனிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வெறும் 2.5 யூனிட்டோ இல்லை 3 யூனிட்டோ தான் கன்சியூம் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு வெறும் 3 யூனிட்டை மட்டும் கொடுக்க ஒரு ஏசி உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு மணி வந்து சேவ் ஆகும். அது லாய்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி இது வந்து ஒரு 5-in-1 கன்வெர்ட்டபிள் இன்வெர்டர் ஏசி. ரெண்டாவது இதில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஸ்கேன் பண்ணுறது. இப்போது நம்மளுடைய பைக்லாம், புது பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் சிஸ்டம் வந்துச்சு. கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் மூலமாக தான் சர்வீஸ்க்கு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஏசியும் வந்து இன்கேஸ் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சோ 6 இயர்ஸ் கழிச்சோ சம்திங் கூலிங் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது அப்படின்னா, ஏசியை ஜஸ்ட் ரிமோட் மூலமாகவே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க. அதுக்கு உண்டான ஆப்ஷன் ரிமோட்லேயே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் மார்க்கெட்டில் ஏசியை ஸ்கேன் பண்ணுறது, ரிமோட் மூலமாக ஸ்கேன் பண்ணுற டெக்னாலஜி லாய்டை தவிர மற்ற பிராண்ட் எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் ஏசியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னா, கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக, அது பேர் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லுவோம். அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து என்ன ஆகுனா, ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் பொதுவாகவே. அப்போ வந்து நம்ம கூலிங் வராது. அது மாதிரி சமயத்தில் அதை கூட வந்து இந்த ஏசி நமக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து உங்கள் ஏசியில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசியோட அந்த லாய்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு இண்டிகேட் பண்ணிடுது. அதே மாதிரி ஏசியில் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஃபில்டர் இருக்கும், எல்லாருமே பார்த்துருக்கீங்க. இதில் வந்து ஒரு ஃபில்டர்ஸ் இருக்கும், அந்த ஃபில்டரில் ரொம்ப தூசு இருக்கும். வீட்டில் உள்ள தில்ஸ் எல்லாமே அந்த ஃபில்டரில் தான் ஒட்டிட்டு இருக்கும். அதில் ஃபில்டர் ரொம்ப அழுக்கு ஒட்டிட்டு இருந்தால் கூட இந்த ஏசி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கணும், ஃபில்டர் ரொம்ப அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த லாய்டுக்கு மேலே உங்களுக்கு இண்டிகேஷன் வராது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, உங்களுக்கு கூலிங் வேகமாக வேணும். மதியம் 1 மணிக்கு கசிரி வெயில், உங்களுக்கு கூலிங் வேகமாக வேணும். என்ன பண்ணுறது, ஏசி போட்டால் கூட கூலிங் வராதான் கவலைப்படாதீங்க. இதில் டர்போ கூல் மோட் இருக்கு, அதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஃபுல் கூலிங் ரீச் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்டான டர்போ கூல் மோட் வந்து லாய்டோட மாடல் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கும். இது இல்லாமல் வாரண்டி ரொம்ப பார்த்து, பிகாஸ் என்னன்னா
ஸோ எல்லாருமே வந்து மாதம் 5 லட்சம் மாதம் 10 லட்சம் இது மாதிரி யாருமே சம்பாதிக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆவரேஜாக ஒரு 20,000-25,000 ருபீஸ் தான் வந்து நம்மளுடைய ஆவரேஜ் சேலரியாக இருக்கு பர்சன்ட். அப்போ இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் இதோட வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 5 வருஷம் வந்து ஆல் காம்போனன்ட்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆல் காம்போனன்ட்ஸ் வாரண்டி 5 வருஷம். அதாவது ஒரு ஏசியில் எதெல்லாம் முக்கியமான பார்ட்ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த மாடல் எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கும். இப்போ என்னென்ன எடுத்துக்கலாம் பாருங்கள், ஏசியில் அவுட்டோர் ரிட் ஒன்று இருக்கும், பாக்ஸ் மாதிரி வெயில் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் கம்ப்ரெசர் இருக்கும், அதுக்கு 10 வருஷம் வாரண்டி. அங்குள்ள கண்டென்சர் காயிலுக்கு 5 வருஷம் வாரண்டி. ஸோ அங்குள்ள ஃபேன் மோட்டர் இருக்கும் 5 வருஷம் வாரண்டி. அதில் ஒரு பிசி போர்ட் இருக்கும் 5 வருஷம் வாரண்டி. அதே மாதிரி வீட்டில் இன்ஸ்டைன் நம்ம இது கனெக்ட் பண்ணிருக்கோம், இண்டோர் யூனிட் சொல்லுவோம், இதுக்குள்ள வந்து ப்ளோவர் மோட்டார் இருக்கும், இதுக்குள்ள ஒரு பிசி போர்டு இருக்கும், இதுக்குள்ள ஒரு காயில் இருக்கும், இது எல்லாத்துக்குமே நம்ம சோஷியல் மீடியா. என்ன அட்வான்டேஜ்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் லாய்ட் ஏசியை வாங்கிட்டீங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்ட். அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் லாய்ட் ஏசியில் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் இந்தியனுமே மேட் இன் இண்டியா. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்க ஒரு சில பிராண்டில் லாய்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிராண்ட். ஸோ இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள எந்த ஒரு பெரிய ஷோரூம்ஸ் போனாலுமே நீங்கள் இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஈவன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10-12 சைஸில் ஒரு சின்ன ஷாப் இருக்குது அப்படின்னா கூட அங்கே கூட நீங்கள் லாய்டோட ஏர் கண்டிஷனர்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் ஈவன் சென்னையிலேயே மிகப்பெரிய ஒரு ஷோரூம் இருக்குது, மதுரையில் மிகப்பெரிய ஷோரூம்ஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஷோரூம்ஸ் இருக்குது, அங்கே போனாலுமே இந்த லாய்டோட ப்ராடக்டை உங்களால் பார்க்க முடியும். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். இந்த சம்மர் வந்து நீங்கள் லாய்ட் ஏசியோட சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.